நீங்கள் இந்தியா உருவானதில் இருந்திருக்கிறீர்கள் கூட்டணியில் காங்கிரசுக்கும் மற்ற எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே உள்ள வெளிப்படையான முரண்பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என அரசியல் பண்டிதர்கள் சாமர்த்தியமாக அறிவுறுத்தியுள்ளனர் தங்களின் இருப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் மோடியின் பிஜேபியை எதிர்கொள்வதற்கு இந்த கட்சிகளுக்கு வேறு வழியில்லை என்று பண்டிதர்கள் கூறுகிறார்கள் இப்போது கடைசியாக கடந்த ஓராண்டில் இந்திய கூட்டணி கூட்டாளிகளுக்கு இடையேயான இந்த முரண்பாடுகள் பலவிதமான நாடகங்களுடன் பொதுவெளியில் வெடித்துள்ளன அது இருக்கை பகிர்வு ஊராய்வாக இருந்தாலும் சரி அல்லது நேரடியான விவாகரத்துகளாக இருந்தாலும் சரி ஆனால் இந்த அரசியல் பண்டிதர்கள் வழங்கும் வழக்கமான ஞானத்தை மீறும் மற்றும் அச்சுறுத்தும் விகிதாச்சாரத்தை இப்போது கருதும் ஒரு குறிப்பிட்ட பிளாஷ் பாயிண்ட் உள்ளது இந்த கட்சிகளுக்கிடையே நீண்டகால வேறுபாடுகள் சில சமயங்களில் வெளிப்படுவது இயற்கையானது அதுவும் குரோதம் கேரளாவில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளிடையே குறிப்பாக இப்போது ராகுல் காந்திக்கும் கேரள முதல்வர் பினராய் விஜயத்துக்கும் இடையே அசிங்கமான தனிப்பட்ட வெடிப்பு உங்களில் தெரியாதவர்களுக்கு எனக்கு தெரியாது யூபியிலோ அல்லது பிற இடங்களிலோ பாஜகவை முன்னிலைப்படுத்துவதற்கு பதிலாக கேரளாவிலிருந்து மீண்டும் போட்டியிடுவதை தேர்ந்தெடுப்பது குறித்து பல வாரங்களாக கிண்டலுக்கு ஆளான பிறகு ராகுல் காந்திக்கு தெளிவாக போதுமானது கேரளாவில் நேற்று நடந்த பேரணியில் ராகுல் காந்தி தனது எரிச்சலை ஒருவேளை குறைத்து ஒரு எல்லையை தாண்டியதாக தோன்றியது அந்த மேடையில் இருந்து ராகுல் காந்தி இடி முழக்கமிட்டார் கேரள முதல்வரை பாஜக ஏன் தாக்கவில்லை அவரது வீட்டை ஏன் பறிக்கவில்லை முதல்வர் பதவியை பறிக்கவில்லை அவர் மீது நீதிமன்ற வழக்குகள் போடுவது அமலாக்க இயக்குனரகம் அவரை விசாரிக்க வைப்பது பின்னர் பினராய் விஜயன் ஏன் சிறையில் இல்லை என்று சத்தமாக யோசித்தது இன்று இரண்டு முதல்வர்கள் சிறையில் உள்ளனர் என்று ராகுல் கிண்டல் செய்தார் ராகுலின் ஆலோசனை பினராயி விஜயன் பாஜகவுடன் கைகோர்த்து இருப்பதுதான் அவர்கள் இங்கு புலம்பியதற்குக் காரணம் இப்போது அவர்களது கேரள உறவின் மாறுபட்ட இயக்கவியல் ஒருபுறம் இருக்க ஊழல் விவகாரத்தில் பினராயி விஜயனை தாக்கி மத்திய அரசின் தவறான பயன்பாடு என்ற உருவகத்தை பயன்படுத்தி ராகுல் காந்தி எனது பார்வையில் தனது சொந்த கட்சி மற்றும் கூட்டணியின் நிலையை பற்றி அதிகம் அம்பலப்படுத்தினார் பினராயி விஜயனும் இடதுசாரிகளும் இந்த விவகாரத்தில் ராகுலுக்கும் பினராய்க்கும் விருப்பமில்லை என்று அரசியல் பண்டிதர்கள் மீண்டும் வலியுறுத்துவார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக தேசிய மக்களவை மட்டத்தில் இந்திய கூட்டணி இருத்தலியல் தேவையாக மாறுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே அவர்கள் கேரளாவில் போட்டியாளர்களாக இருந்தனர் இப்போது உள்ளூர் போட்டியின் கதையை எரிக்க சில பாட்ஷாட்களை வீசுவது ஒரு விஷயம் உங்கள் வெறித்தனமான மோசடிகள் மற்றும் ஊழல்கள் மற்றும் மண்டை ஓட்டின் மீது நேரடியாக குற்றம் சாட்டுவது உங்கள் வாக்காளருக்கு அந்த உயர்வான கருத்தியல் உறுதிமொழிகள் அடிப்படையில் அர்த்தமற்றவை மற்றும் வெற்றுத்தனமானவை என்று கூறுவதற்கு சமமானதாகும் அநீதியை ஏற்றுக்கொள்வதாகவும் நியாவை கொண்டு வருவதாகவும் ராகுல் காந்தியின் அட்டகாசமான சபதம் பாஜகவில் உள்ள தனது போட்டியாளர்கள் வாடிக்கையாக உமிழ்வதாக அவர் குற்றம் சாட்டுவது போன்ற தேர்தல் தந்திரம் ராகுல் காந்திக்கு என்ன விருப்பம் என்று அரசியல் பண்டிதர்கள் பதில் கூறுவார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக காங்கிரஸ் தலைமையிலான யூ டவுஸ் ஆஃப் தாயம்போ இல் நடந்த கேரள மக்களவைத் தேர்தலில் இருபது இடங்களில் பத்தொன்பது இடங்களை கைப்பற்றியது இடது முன்னணியை மக்களவையில் ஒரு சிறிய இடமாக குறைத்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆம் ஆண்டு மக்களவையில் காங்கிரஸின் ஐம்பத்தி இரண்டு இடங்களில் பார்வையாளர்கள் அதில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு கேரளாவில் இருந்து வந்தது உனக்கு அதை பற்றி தெரியுமா இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதிமூணு யில் பினராயி விஜயன் காங்கிரசுக்கு எதிராக ஒரு மூர்க்கமான சட்டசபை பிரச்சாரத்தை மேற்கொண்டார் இது ராகுல் காந்தியை சர்வசாதாரணமாக நட்சத்திர பிரச்சாரகராக கொண்டு தேர்தலில் போட்டியிட்டது மீனவர்கள் போன்ற வைரல் வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நினைவிருக்கிறது அது கேரளாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ராகுலின் அந்த ஒளியியல் மற்றும் ஆற்றல் இருந்தபோதிலும் போதிலும் பினராயி விஜயன் தனது முதலமைச்சரை காக்க முடிந்தது மேலும் முக்கியமாக ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை பதவியில் இருக்கும் அரசாங்கங்களை தூக்கி எறியும் கேரளாவின் சுழலும் கதவு பாரம்பரியத்தை டக் செய்து வரலாறு படைத்தார் இந்திய கூட்டணி உருவானபோது காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் ஆகிய இரு கட்சிகளும் கேரளாவில் எப்படியாவது இணைந்து செயல்படப் போவதில்லை அப்படிப்பட்ட எந்த ஒரு சீரமைப்பும் இழிந்ததாகவும் செயல்பட முடியாததாகவும் தவறான எண்ணமாகவும் இருக்காது ஆனால் அது இருக்கும் கேரளாவில் கால் தடம் பதிக்க பாஜகவுக்கு அதிக இடத்தை அளிக்கும் என்று ஒரு மறைமுகமான பார்வை இருந்ததால் அது அர்த்தமற்றது இன்னும் தடம் இல்லை இன்னும் ராகுலும் பினராய் விஜயனும் மோடிக்கு எதிரான போராட்டத்தில் தொழில்நுட்ப ரீதியாக கூட்டாளிகள் இத்தகைய முரண்பாட்டின் சிராய்ப்புகள் பல வழிகளில் மென்மையாக்கப்பட்டுள்ளன முரண்பாடாக ராகுலின் நெருங்கிய ஆலோசகர் ஒருவேளை அவரது நெருங்கிய ஆலோசகர் மற்றும் வழிகாட்டிகளில் ஒருவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் அல்ல உண்மையில் சிபிஎம் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி சமீபத்திய மாதங்களில் தீவிர இடது பக்கம் ராகுல் காங்கிரஸின் குறிப்பிடத்தக்க சாய்வில் ஒருவேளை ஒரு பெரிய செல்வாக்கை கொண்டிருந்தது முரண் இங்கே முழு வட்டமாக வருவதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நான் அதை உங்களுக்காக உச்சரிக்க தேவையில்லை கேள்வி என்னவென்றால் இது வெளிப்படையானதா இந்த முரண்பாடானது பொது எதிரியான பிஜேபிக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்திற்கு ஏதாவது அர்த்தமா மீண்டும் ஒருமுறை கேரளாவில் காங்கிரசே குமுறலை விட்டுச் சென்றதாக அரசியல் அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் அதை ஏன் இவ்வளவு பெரிய விஷயமாக்க வேண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் இதற்கு முன்பும் நடந்துள்ளன அது ஒருபோதும் மாறப்போவதில்லை ஆனால் இப்போது நாம் பேசும் வகையிலான ஒரு உயர்நிலை மோதலாக இது இருந்திருக்க வேண்டிய அவசியமில்லை அங்கு தலைப்புச் செய்திகள் இதற்கு எதிராக தொடர்ந்து பெரும் எதிர்ப்பு கூட்டணியின் ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்பு என்று கூறப்பட்டது ராகுல்காந்தி லோக்சபாவை எதிர்த்து போராட தேர்ந்தெடுத்திருந்தால் அது நடந்திருக்கக்கூடிய ஒரே வழி கேரளாவில் முன்பு சாத்தியமான மற்றும் இப்போது முறையான கூட்டாளிக்கு எதிராக அல்ல ஆனால் உண்மையான எதிரியான பாஜக ராகுல் காந்தி கே சி வேணுகோபாலுக்கு யார் அறிவுரை கூறினாலும் சீதாராம் எச்சூரியாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி கேரளாவில் உள்ள வயநாட்டில் போராடுவது என்பது ராகுல் காந்தியின் முடிவுதான் இப்போது அரசியல் நாடகங்கள் மற்றும் நிர்பந்தங்கள் மற்றும் முரண்பாடுகளால் சிதறடிக்கப்பட்டுள்ளது எனவே ராகுல் ராகுல்காந்திக்கும் பினரயாவிஜனுக்கும் இடையிலான இந்த விரிவாக்கத்தால் யாரும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக கேரளாவில் அவர்கள் போட்டியாளர்கள் கேள்வி என்னவென்றால் எதிர்க்கட்சிகள் விஜய்யை ஒரு நிலைப்பாட்டை எடுக்க சம்மதிக்க முடியுமா வாக்காளர்கள் ஒரு வெற்றியாளர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே அவர்கள் ஒருவரையொருவர் தொண்டையில் வைத்திருக்கும்போது அவர்களின் நோக்கம் மற்றும் காரணத்தின் ஒற்றுமையின் கூற்றுகள் அவர்களை ஒன்றாக இணைக்க போதுமானது அதைத்தான் நான் சொல்ல முயற்சிக்கிறேன் கவனித்தமைக்கு நன்றி